இந்த நாடு பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் இன்னார்கள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றம் அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது கொள்கை முடிவு தவறான நிதி முகாமைத்துவ முடிவின் காரணமாக நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நான் ஒரு விடயத்தை இந்த அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் கேட்க விரும்புகின்றேன். ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் பொருளாதாரத்தில் இருந்து மீள முடியும் என்பதை நான் அரசாங்கத்தின் அரசாங்க ஆட்சியாளர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். என்ன விதமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கமோ அல்லது அவர்களுக்கு வாக்களித்த சிங்கள பெரும்பான்மை மக்களோ சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இருந்த ஆட்சியாளர்கள் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தனித்துவமாக இருந்ததை தமிழர்களுடைய இனவீதாசாரத்தை குறைப்பதற்காக முதலில் கிழக்கு மாகாணத்தை குறிவைத்து அவர்களுடைய இனப்பரம்பலை செய்தார்கள். இன்று கிழக்கு மாகாணத்தில் நன்றி பிரதி சபன் அவர்களே. இன்றைய இந்த 2024 ஆண்டுக்கான நிதியமைச்சர் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களுடைய இந்த பாதீட்டு முன்மொழிவில் பேச கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 ஆண்டுக்கான பாதீட்டை மேம்பதங்கிய ஜனாதிபதி அவர்கள் 13 திகதி பாராளுமன்றத்தில் முன்மொழிந்திருந்தார். அவர் முன்மொழிந்தபோது மிகவும் பிரதானமான குறிப்பிட்ட விடயமாக இந்த பொருளாதார நெருக்கடியில் இந்த பாதீட்டை நான் முன்வைக்கின்றேன் என்ற ஒரு பிரதானமான கருத்தை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். உண்மையில் அந்த பொருளாதார நெருக்கடியில் தான் இந்த பாதீட்டை முன்வைக்கிறார்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருந்த போதும் நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படையாக தென்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர்கள் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் நிவால் கப்ரல் மற்றும் ஜனாதிபதி நிதியமைச்சனுடைய செயலாளர்கள், மத்திய வங்கி ஆளுநர்கள் உட்பட அதிகாரிகளுடைய தவறான கொள்கை முடிவு, தவறான நிதி முகாமைத்துவ முடிவின் காரணமாக நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நான் ஒரு விடயத்தை இந்த அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் கேட்க விரும்புகின்றேன். ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் இந்த நாடு பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் இன்னார்கள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றம் அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது பாராளுமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கமும் அரசாங்கத்தில் இன்று கூட ஆளுங்கட்சியில் குற்றம் இழைத்தவர்களாக நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் இன்று ஆளுங்கட்சியில் பிரதானமான முடிவு எடுக்கிறவர்களில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இவர்களால் தான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிற்பாடும் தற்பொழுது எடுக்கின்ற தீர்மானங்களில் அவர்களுடைய பங்கீடு தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற போது எப்படி இந்த நாடு பொருளாதாரத்தில் இருந்து மீள முடியும் என்பதை நான் அரசாங்கத்தின் அரசாங்க ஆட்சியாளர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு என்ன விதமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கமோ அல்லது அவர்களுக்கு வாக்களித்த சிங்கள பெரும்பான்மை மக்களோ சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானது 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு எடுத்த பிழையான தீர்மானங்கள் மாத்திரமல்ல, 1948 ஆண்டுக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கில் இருக்கிற சிறுபான்மை மக்களை இல்லாதொழிப்பதற்காக தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் எடுத்த இனரீதியான தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டது என்பது எனது கருத்தாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இருந்த ஆட்சியாளர்கள் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தனித்துவமாக
இருந்ததை தமிழர்களுடைய இனவீதாசாரத்தை குறைப்பதற்காக முதலில் கிழக்கு மாகாணத்தை குறிவைத்து அவர்களுடைய இனப்பரம்பலை செய்தார்கள். இன்று கிழக்கு மாகாணத்தில் 1948 பிற்பாடு இருந்த இனவிகிதாசாரமும் தற்பொழுது இருக்கின்ற இனவிகிதாசாரமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் எடுத்த எவ்வளவு தந்திரமான நகர்வுகளின் மூலம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, தற்பொழுது 2009 பிற்பாடு வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற வன்னி பிரதேசத்தில் இருக்கின்ற முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் தங்களுடைய இனவிகிதாசாரத்தை அதிகரிக்கிறதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அது மகாவலி அதிகார சபையினூடாக எடுக்கப்படுகிறது. அங்கிருக்கின்ற கலாச்சார அடையாளங்களை, தமிழர்களுடைய தொன்மை மிக்க பூர்வீக கலாச்சார மத அடையாளங்களை அது பௌத்தமயமாக்கலாக மாற்றப்படுவதற்கு சான்றுகள் ரீதியான நிபுணர்களுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதுகள் மாற்றப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுடைய நீண்டகால பூர்வீக அடையாளங்கள் இல்லாதொழிப்பதற்காக இந்த செயல்பாட்டை செய்கிறார்கள். ஏன் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்பது வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களில் இன, மொழி, மத, கலாச்சார அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எத்தனை பேருக்கு 1 ஏக்கர் நிலங்கள் கூட விவசாயம் செய்வதற்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தென்பகுதியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள், பணபலம் படைத்தவர்களுக்கு வடக்கு கிழக்கில் மகாவலி அதிகார சபையின் ஊடாக ஒரு நபருக்கு 25, 100, 150 ஏக்கர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இவைகள் வழங்கப்படவில்லை? இந்த ஜனாதிபதி அவர்கள் பாதிட்டின் போது குறிப்பிட்டிருந்தார், அரச சேவையாளர்கள், ஓய்வூதியம் பெறுகிறவர்கள், விசேட தேவையுடையவர்கள், குறைந்த வருமானம் உடையவர்கள், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும் என்று கூறியிருந்தார். நான் அதை வரவேற்கின்றேன். ஆனால் அந்த விசேட தேவையுடையவர்களுக்கு பலர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு அந்த கொடுப்பனவுகள் இன்றும் கிடைக்கவில்லை. வழங்கப்படுகிறவர்களுக்கு அதிகரிக்கப்பட்டது போதாது என்பது ஒரு விடயம். ஆனால் பலர் இன்னும் விசேட தேவையுடையவர்கள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், அங்கங்களை இழந்தவர்கள் குறிய மருத்துவ செலவுகள் என்பது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலையாக இருக்கிறது. புதிதாக உள்வாங்குவதற்கு இந்த பாதீட்டின் ஊடாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்ட அமைச்சையும் ஜனாதிபதியையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த யுத்தம் நடைபெற்றது. யுத்தம் நடைபெற்ற போது பல இளைஞர் யுவதிகள் கைது செய்யப்பட்டார்கள். 2009 யுத்தம் முடிவுற்றது. நான் 2015 பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது 217 அரசியல் கைதிகள் சிறையில் இருந்தார்கள். அதாவது 2009 யுத்தம் சார்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள். ஆனால் இன்று 13 பேர்தான் 15 வருடங்களுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் 15 வருடங்களுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை 217 தற்பொழுது 13 பேர் இருக்கிறார்கள். மிகுதி பேர் பொது மன்னிப்பின் அடிப்படையில் நீதிமன்றங்களின் ஊடாக விடுதலார்கள். அதற்கு எனது நன்றிகள். ஆனால் இந்த மிகுதி இருக்கின்ற பேரையும் விடுதலை செய்வதற்கு அரசாங்கமும் அவர்களை ஜனாதிபதியும் ஒரு தீர்க்கமான
ஒரு கருணை அடிப்படையில் முன்வர வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக இந்த வரவு செலவு திட்ட எனது உரையினூடாக கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நீதிமன்ற தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். விளக்கமறியல் இருக்கிறவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். மரண தண்டனை வழங்கப்பட்டவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தும்புரை சிறைச்சாலையில் ஒருவராக, வெலிக்கடை சிறைச்சாலையில் 2 பேராக, மகசின் சிறைச்சாலையில் 10 பேராக, மொத்தம் 13 பேர். இந்த 15 வடங்களுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அண்மையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை தவிர நான் கூறுகிறது, பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது சர்வதேச விளிமியங்களுக்கு அப்பால் பட்டு யுத்தத்தில் அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு சட்டம், அவசரமாக வழங்கப்பட்ட தீர்ப்புகள். குறிப்பாக தும்பரையில் இருக்கின்ற அந்த அரசியல் கைதிக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு 22 ஆயுள் தண்டனை, 14 தர 22 சக 60 வருடம். ஒரு மனிதனால் அவ்வளவு தண்டனை காலம் அனுபவிக்க முடியுமா? முடியாது. அதேபோல ஆனந்த சுதாகர் என்ற ஒரு அரசியல் கைதிக்கு 93 ஆயுள் தண்டனை, 93 தர 14 தர சக 10 வருடங்கள். இதேபோன்று அவசரமாக வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புகள், குற்றொப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை மீள்பரிசீலனை செய்து அவர்களை கருணை அடிப்படையில், அவர்கள் 15 வடங்களுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தற்போது முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் இளைஞர்கள் அல்ல, வயது முதிர்ந்த மிகப்பெரிய கொடிய நோய்களால் அவர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் அங்கு ஒரு மரணிக்கின்ற தருவாயில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 13 பேரையும் கருணை அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது அவர்களுக்கு பிணை சரி வழங்க வேண்டும், பிணை வைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற எழுத்துப்பூர்வமான கடிதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பார்த்திபன் சிவகுமார் என்ற அந்த 2 அரசியல் கைதிகளுக்கு 1 ஆயுள் தண்டனையும் 10 வருட சிறை தண்டனையுமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் 28 வருடங்களாக இன்றும் சிறையில், அவர்களுடைய தண்டனை காலம் முடிவடைந்து விட்டது. ஆனால் அவர்களை இன்னும் விடுதலை செய்யவில்லை. குறிப்பாக பார்த்திபன் சிவகுமார் என்ற அந்த 2 அரசியல் கைதிகளுக்கும் தண்டனை முடிந்தும் அவர்கள் சிறையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் பொருளாதாரத்திலிருந்து மீள்வதற்கு ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதாக கூறுகின்றார். இந்த பொருளாதார நெருக்கடி இன ரீதியாக தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளில் பெற்ற கடன்கள் மூலமாக, அந்த கடனை மீள செலுத்த முடியாததன் மூலமாக 2019 ஜனாதிபதியின் பிற்பாடு ஜனாதிபதியின் நிதியமைச்சர்கள் எடுத்த தவறான பிழையான தீர்மானங்கள் ஊடாக இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியிலையும் வன்மம் வைத்து இந்த 13 அரசியல் கைதிகளையும் சிறையில் வாடுவது உண்மையில் ஒரு மனிதாபிமான மற்ற செயல். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக நீதிமன்ற தீர்ப்பை பாராளுமன்றம் என்ன செய்ய போகிறது? இந்த பாராளுமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த தீர்ப்புக்கு பாராளுமன்றம் அல்லது அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானம் எதிர்காலத்தில் சர்வதேச நாடுகளுக்கு இலங்கை மீது நம்பிக்கை வரக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும். அப்படியாக இருந்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைவாக அவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வறுமையான மக்களுக்கு அவர்களிடம் இருக்கிற 1,000,000,000,000 டாலர்களை அந்த குறிப்பிட்ட நபர்களிடம் இருக்கின்ற அந்த ராஜபக்ச 1,000,000,000,000 டாலர்களை பெற்று இலங்கையினுடைய
வறுமையை மீட்பதற்காக அதை பயன்படுத்த வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.